வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். பிஜிடிஆர் தி தமிழ் என்றாலே உங்களுக்கு நினைவுக்கு வருவது வள்ளுவர் வாசகர் வட்டம். டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேங்க. 1ஆம் தேதியிலிருந்து நியூ பேட்ச், கிட்டத்தட்ட 60 டெஸ்ட் பக்கமா இருக்கும். யூனிட் வைஸ் டெஸ்ட்னு பார்த்தா, யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 40 டெஸ்ட் இருக்கும். எல்லாமே வந்து கூகுள் ஃபார்ம்ல வரும். நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம தமிழ்நாட்டில் பிஜிடிஆர்பி எழுதக்கூடிய மேக்சிமம் ஒரு 50% மாணவர்கள் வந்து உங்களோட வந்து எழுதுவாங்க. அதனால இது வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுடைய தகுதியை வந்து நிர்மாணிக்கக்கூடிய ஒரு அளவீடுன்னு கூட சொல்லலாம். இது வந்து நீங்க மட்டும் தனியா எழுத கிடையாது, எங்ககிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள், புதுசா சேர்ந்த மாணவர்கள், இல்ல டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னு சொன்ன மாணவர்கள் எல்லாமே வந்து எழுதுறாங்க. இதுல நாங்க கொடுக்கக்கூடிய டெஸ்ட் 2 விதா வச்சிருக்கோம். ஒண்ணு கூகுள் ஃபார்ம் டெஸ்ட், இன்னொன்னு பிடிஎஃப் ஃபார்மெட்ல டெஸ்ட் சீரியஸா, அதாவது மெட்டீரியல வந்து கொஸ்டின் டைப்ல வந்து கொடுத்துருக்கோம் ஒண்ணு. இன்னொன்னு 40 டெஸ்ட், கிட்டத்தட்ட வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு டெஸ்ட்ல இருக்கும். அது இல்லாம ஃபுல் டெஸ்ட், எஜுகேஷன், சைக்காலஜி இதெல்லாம் சேர்த்து 150 கொஸ்டின் வரும். ஃபுல் டெஸ்ட் வந்து 200 கொஸ்டின்ஸ் வரும். இதுக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 11 யூனிட் வீடியோ வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தோம். ரெக்கார்டு ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஃப்ரீ உங்களுக்கு. இதுக்கு பேமெண்ட் வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து 3000 ரூபீஸ் தான். அதனால இது முழுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதனாச்சும் சாம்பிள் வேணும்னா கேளுங்க. வீடியோ சாம்பிள், ரெக்கார்டு வீடியோ சாம்பிள் வேணுமா, இல்லை டெஸ்ட் சாம்பிள் வேணுமா, இல்லை எங்ககிட்ட டெஸ்ட் வாரத்தில் 2 நாள் நடக்கும், செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும், அந்த டெஸ்ட் எழுதுறவங்களுடைய மார்க்கு வேணுமா, பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? டெஸ்ட் பேட்ச் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நாம் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து 9 புனைக்கதை புதினம் நாவல். இந்த டாபிக் வந்து நான் டெஸ்ட் வந்து என்னைக்குன்னா 27/7/2021 ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் டெஸ்ட் வைப்பேன். இதே டாபிக்ல புனைக்கதை புதினம் நாவல் இந்த டாபிக்கு. சரி, ஒரு டெஸ்ட் வந்து ஜஸ்ட் வந்து 100 ரூபீஸ் தான். பாருங்க, எங்க கூகுள் பே நம்பர் மேல கொடுத்துருக்குறேன், 6381780347. அந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்ணிட்டு கூட நீங்க எழுதி வந்து பார்க்கலாம். ஒரு டெஸ்ட் அப்படின்னா 100 ரூபீஸ், பேக்கேஜ் வாங்கணும்னா ஜஸ்ட் வந்து 3000 ரூபீஸ். இப்ப நாங்க வந்து புனைக்கதை புதினம் நாவல் அந்த டாபிக் வந்து போலாம். இப்ப நாவல் புனைக்கதை புதினம் நாவல் எல்லாமே வந்து ஒரே பேர் தான். அதாவது புனைக்கதை அப்படின்னா வந்து இட்டுக்கட்டி சொல்லக்கூடியது தான். எப்பயுமே வந்து ஒருத்தன் கதை எழுதுறவங்க வந்து ஒண்ணு உண்மை கதையா இருக்கும், இல்ல வந்து கற்பனையில உதித்த கதையா இருக்கும். அதாவது இன்னைக்கு நாவல்லையோ புதினத்திலேயோ தமிழ் திரைப்படத்திலேயோ நாடகத்திலேயோ இருக்கக்கூடிய கதைகள் 90% வந்து கற்பனையில் உதித்த கதை தான். அந்த கற்பனை உதித்த கதையை வந்து நாளடைவில் வந்து உண்மை கதையாக வந்து மாறுவதற்கு வந்து வாய்ப்பும் உள்ளது. அப்ப கதை வந்து அடிப்படை, இது வந்து கற்பனை வளம் இருந்தால் மட்டும்தான் கதாசிரியர்கள் வந்து ஆக முடியும். புரியுதுங்களா? அடிப்படையாக ஒரு ஆசிரியருக்கு வந்து கற்பனை வளம் இருக்கணும், இன்னொன்னு மொழி வளம் இருக்கணும். இப்ப தமிழ்ல வந்து எழுதணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு மொழி வளம் வந்து இருக்கணும். மொழி வளம் இல்லை அப்படின்னா தரமான நூல்களை வந்து படைக்க முடியாது. ஏன்னா புனைக்கதையா இருக்கட்டும் நாவலா எல்லாமே ஒண்ணுதான். ஒரு நாவல் ஒரு புதினத்தை செய்யக்கூடியவன் ஒரு வரலாற்று நாவலை செய்யறான்னா கண்டிப்பா சங்க இலக்கியங்களை படிச்சிருக்கணும், தமிழக வரலாற தெரிஞ்சிருக்கணும், சமூக வரலாற எழுதணும் அப்படின்னா சமூகம் சார்ந்த நூல்களை எழுதி புகழ்பெற்ற நூலாசிரியர்களுடைய நூல்களை வந்து படிச்சிருக்கணும். கூடவே தமிழகத்துல வந்து இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலைகளை எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவங்களால வந்து சரியாக வந்து எழுத முடியும்.
இல்லைனா வந்து எழுத முடியாது. இது வந்து அடிப்படை. இப்போ நாம் வந்து எப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க, நான் மேக்ஸிமம் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படியெல்லாம் பிஜிடிஆர்டியில் இந்த சாப்டரில் கேட்பாங்க அப்படிங்கிறத டெப்த்தாக சொல்லிடுவேன். கூர்ந்து வந்து கவனிங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா, ஆசிரியர் தன் வாழ்க்கையில் கண்டுணர்ந்த அனுபவங்களை வெளியிட புதினம் ஒரு சிறந்த கருவி அப்படின்னு சொன்னது ஜார்ஜ் வந்து மூர். ஆசிரியர் தன் வாழ்க்கையில் கண்டுணர்ந்த அனுபவங்களை வெளியிட புதினம் ஒரு சிறந்த கருவி அப்படின்னு சொன்னது ஜார்ஜ் மூர். ஆச்சுங்களா? சிறுகதையினுடைய வளர்ச்சி தான் புதினம். இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நாவல் என்ற இத்தாலிய மொழி சொல் தான் ஆங்கிலத்தில் நாவல். நாவல் என்பதற்கு தமிழில் புதினம் என்றும் பெயர். இந்தியாவினுடைய முதல் நாவல் வந்து துர்கேச நந்தினி. 1855 ரங்கமொழியில பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதியது. அந்த பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய மற்றொரு ஒரு புதினம் தான் ஆனந்த படம். இந்திய நாவலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அடுத்தது மேலை நாட்டினுடைய தொடர்பாக தமிழ்ல வளர்ந்த துறை தான் புதின துறை. பிற நாடுகளில் 19th century தொடங்கி நாவல் இலக்கியம் சிறப்புற்றது. ஸ்காட், டிக்கன்ஸ், தாக்கரே, ஷாடி, டூமாஸ், விக்டர் ஹியூகோ, டால்ஸ்டாய், ஆதன் கேனன், டாயில், ஆஸ்டின் இவங்கெல்லாம் புகழ்மிக்க மேநாட்டு புதின ஆசிரியர்கள். தமிழ் நாவல் இலக்கியம் வந்து பிரதாப முதலியார் சரித்திரத்திலிருந்து தொடங்குது. இதுதான் தமிழில் அமையக்கூடிய முதல் நவீனம். இதனை எழுதியவர் வேதநாயகம் பிள்ளை. இத்துறைக்கு வித்திட்ட இவர் சுகுணசுந்தரி சரித்திரம் அப்படிங்கிற நாவலும் எழுதியுள்ளார். படித்து முடித்திட வேண்டும் விருப்பம் விழா நகைக்கும் கூட்ட வல்லவை இவருடைய நாவல். இதுல கிளைக்கதைகள் வந்து அதிகமா இருக்குது. அடுத்தது ராஜன் ஐயர் கமலாம்பாள் சரித்திரம். தத்துவ கருத்துக்களும் கற்பனைகளும் நிரம்ப பெற்றது. சென்ற நூற்றாண்டில் வெளிவந்தேனும் இதுதாரும் வெளிவந்த நாவல்களில் இதுவே சிறந்ததென எண்ணப்படுகிறது. பண்பு நலனை பெருக்கி செல்லும் திறனும் வழக்கு சொற்களை ஆளும் திறனும் அருமையாக காணப்படுது. இந்த புதின பாத்திரங்கள் நெஞ்சில் நிலை பெற்று நிற்கின்றன. அடுத்தது பத்மாவதி சரித்திரம், படைத்தவர் மாதவையா. கதையமைப்பில் சிறந்தது. டிக்கன்ஸ் போக்கினை பின்பற்றுபவர். கிராம நகர வாழ்க்கைகள் நன்கு சித்தரிக்கப்பட்டுள்ளன. புதிய இலக்கிய முதல்வர்களாக இம்மூவரின் நூல்களும் சரித்திரம் உள்ளவரை நினைக்கும். யார் யார்? வேதநாயகம் பிள்ளை, ராஜம் ஐயர், மாதவையா. வேதநாயகம் பிள்ளையினுடைய பிரதாப முதலியார் சரித்திரம், ராஜமையது கமலாம்பாள் சரித்திரம், மாதமையாது பத்மாவதி சரித்திரம். இந்த மூன்று முதல்களை அடுத்து அச்சமூட்டும் சூழ்நிலைகளும் அதிர்ந்திர செய்யும் நிகழ்ச்சிகளும் கொண்ட வாழ்வுக்கு சம்பந்தமில்லா கதைகளை படைத்தவர் மூவர். ஆதனி குப்பிசாமி முதலியார், கற்பக சோலை, கற்கோட்டை அற்புத கொலை, மஞ்சளறையின் மர்மம் ஆகிய பழைய எழுதியுள்ளார். அடுத்தது வைகூர் கோதை நாயகி அம்மையார் சமூக மீட்டு நிலையினை சித்தரிக்கும் கதைகளை 100க்கு மேலாக எழுதி குவித்தார். படிப்பு அவ்வளவு இல்லாத பெண்டிலும் படித்து பொழுதுபோக்கும் பான்மை இவை. வடுவூர் துரைசாமி ஐயங்கார் துப்பதியும் நவீனங்கள் தந்துள்ளார். திகம்பரசாமியார் போன்றன. இவரோடு கே ஆர் ரங்கராஜ் அவர்கள் மோகன சுந்தரம், ராஜாம்பாள் போன்ற துப்பதியும் கதைகள் இயற்றியுள்ளார். மேதாவி, தமிழ்வாணன், சிரஞ்சீவி, வேலவன் போன்றோர் துப்பதியும் புதினங்கள் படைத்தனர். நடேச சாஸ்திரியார் தீனதயாள் என்ற சிறந்த புதினத்தையும், வில்லியம் பொன்னுசாமி பிள்ளை, கமலாட்சி, சிவகுமாரன் போன்ற 6 நவீனங்களையும் எழுதினார். பண்டைய உரையாசிரியர் தம் நடையினை பின்பற்றி மதிவாணன் என்ற கதையொன்றை பருதிமா கலைஞர் படைத்துள்ளார். மறைமலையடிகள், கோகிலாம்பாள் கடிதம்,
குமுதவல்லி அல்லது நாக நாட்டரசி என்ற நவீனங்களை எழுதியுள்ளார். தமிழ் புதின துறையில் புதிய பாதை வகுத்து தனக்கென ஒரு தனியிடம் பெற்றவர் கல்கி ஆவார். நாவலுக்கு நல்லுயிரும் நல்வடிவமும் பல் சிறப்பும் நல்கியவர். கற்றாக்கும் கல்லாக்கும் கலிப்பூட்டும் வகையில் புதினங்களை படைத்த பெருமைக்கு உரியவர். பத்திரிகையின் வாயிலாக புதினங்களை படிக்கும் பேராத்தை உண்டாக்கியவர். இவர் எழுதிய முதல் நாவல் கல்வனின் கல்வி, கல்வனின் காதலி, ஜம்புலிங்கத்தின் வாழ்வை வைத்து வரையப்பட்டது. வாழ்க்கை சிக்கல் வருணனை சிறப்பு சுவையும் பொருந்த சித்தரிக்கப்பட்டுள்ளது. இவருக்கு பெருமை தந்தவை பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன், சோலைமலை இளவரசி போன்ற வரலாற்று நவீனங்களே. பல்லவ சோழர்கால தமிழகத்தினை கண்முன் கொண்டு காட்டும் வகையில் வரலாற்று நிகழ்ச்சிகளை கற்பனை கலந்து படைத்துள்ளார். அக்கால பண்பாடு, காலநிலை, சமயம் போன்றவற்றை அழகாக விளக்கியுள்ளார். வரலாற்று வரம்பையும் மீறாது போதிய முறையில் போற்றத்தக்க வகையில் தமிழ் வேந்தர்கள் வரலாற்றையும் அவர்களை ஒட்டிய நிகழ்ச்சிகளையும் கற்பனை செய்து மக்கள் மனம் ஓக்குமாறு பெரிய நாவல்களை படைப்பதில் இவருக்கு நிவர் எவரும் இடர். தியாகபூமி, பொய்மான் காடு, மகுடபதி, இது எல்லாமே வரலாற்று நவீனங்கள். தெலுங்கு தமிழ் துண்டுநடை இவரது நடை. ஆங்கில இலக்கியத்தில் சர் வால்டர் ஸ்காட் எப்படியோ அப்படியே கன்னித்தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு கருத்து. ஆதலின் இவரை தமிழ்நாட்டு ஸ்காட் எனலாம். பல நிலைகளை பற்றியும் புதினங்கள் எழுதியுள்ளார். இவரது அழையோசை தேசிய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது சாகித்ய அகாடமியின் விருதினை பெற்றது. இவர் படைத்த பாத்திரங்களை நம்போடு ஒன்றி வாழ்வர்கள் சிவகாமி, நாகநந்தி, புலிகேசி, நரசிம்மவர்மன், வந்தியத்தேவன். எதையும் தமிழ் எழுத முடியும் என்பதை மெய்ப்பித்து காட்டியவர். இவரை பின்பற்றி சாண்டில்யன், ராமநாதன், பார்த்தசாரதி, ஜெகசிற்பியன், கோவி மணிசேகரன் போன்றோர் வரலாற்று புதினங்களை படைத்தனர். பெரும்பாலும் நடுத்தர குடும்ப பெண்களே நாவல் படிப்பதால் அவர்களுக்கு ஏற்ப புதினங்கள் புனையப்பட்டன. லட்சுமியின் பெண்மணம், மாயாவியின் சங்கமம், அன்பில் ஒளி, கானா சுப்பிரமணியனின் மாயாவியின் சங்கமம் மற்றும் அன்பில் ஒளி, கானா சுப்பிரமணியனின் பொய்த்தேவு இந்த வகையைச் சார்ந்தது. அதில் அரசியல் கருத்துக்களையும் அரிய கொள்கைகளையும் வைத்து நவீனங்கள் வரைவதற்கு வழிகாட்டியவர் வா.ரா. அவர்கள். கோகைத்தீவு, சுந்தரி போன்றவற்றை தமிழ்நடை இலக்கணத்துக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டியதில்லை என வழக்கு சொற்களை பயன்படுத்தி எழுதினார். குறிக்கோள்களை கொண்ட நாவல்களுக்கு அண்ணாதுரையின் பாகுதி பியே ரங்கோன்றாரா, வேங்கடரமணியின் சேதபக்தன், கந்தன் போன்றன சான்றாகும். காதலை மையமாக கொண்டன. நிராசை, யுவதி, கிராம மோகினி. கதையுலகில் குறிப்பிடத்தக்கோதில் சிலர் விந்தன், இவரது பாலும் பாவையும் ஏற்றமுடையது. ரகுநாதரின் பஞ்சு பசியும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமை உடையது. நாவல் உலகில் நிலையான தலையாய இடம்பெற்றவர் அகிலன். பாவை விளக்கு சிறந்தது. வேங்கையின் மைந்தன் அகாடமி பரிசு பெற்றது. கயல்விழி, சிநேகிதி, பெண், நெஞ்சின் அலைகள் போன்றன குறிப்பிடத்தக்கன. கற்றோரும் போற்றோரும் தமிழில் மற்றோருக்கும் ஏற்ற தனிநடையில் டாக்டர் மு. வரதராசனார் புதினங்கள் படைத்து இற்றை நாள் புதின இலக்கிய பெருவேந்தராக விளங்குகின்றார். புதினங்கள் எழுதி பெருமுகழ் பெற்ற தமிழாசிரியர் இவர் ஒருவரே. இவருடைய நாவல்களை படிக்காதவர் எவரும் இல்லை என்ற அளவிற்கு அதிக விற்பனையும் பரிசாக வழங்கப்பெறும் பெற்றியும் கொண்டவை. கல்வி வரலாற்று புதினங்களில் மக்களை மனமொன்ற செய்தார். அதனின்று மக்களை திருப்பி சமூக புதினங்களில் சிந்தை ஒன்ற செய்த மூவார். அல்லி, பாவை, கலித்துண்டு, வாணாமலர், மலர்விழி, பெற்றமணம், செந்தாமரை, கல்லோ காவியமோ, நெஞ்சில் ஒருமுள், கயமை போன்ற உயரிய நாவல்களை உருவாக்கியுள்ளார். இவரது அகல் விளக்கு அரசியலாளரின் பரிசனை பெற்றது. இவர் நவீனங்கள் சமுதாயத்தை சீர்திருத்தும், இளைஞர்களை நல்லாட்சிப்படுத்தி பண்பட செய்யும் சக்தி வாய்ந்தவை. தெல்லிய நடையும் தெளிவான கருத்துக்களும் உண்மையை வாழ்வில் உண்மையான படப்பிடிப்பும்
மன போராட்டங்களின் சித்தரிப்பும் இவர் நாவல்களில் இயல்புகளார். தாக்கதையின் படைப்புகளை போன்றன. மூவாவை போன்ற எழுதியவர் கு ராஜவேலு அவர்கள். அழகு ஆடுகிறது, காதல் தூங்குகிறது, மகிழம்பூ போன்றவை சிறப்பானவை. 1942 அரசியலை அடியொற்றியது. மொழிபெயர்க்கப்பட்ட நாவல்களும் நிறைய உள்ளன. வங்க மராட்டிய நாவல்கள் தமிழில் இறுதியாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. ஸ்ரீமதி தஞ்சம், மாய வினோதினி, ரங்கநாயகி, குமுதினி, குமாரசாமி, பூந்தோட்டம், புயல் ஆகிய தமிழ் நாவல்களை தமிழில் தந்துள்ளனர். ஆனந்தமரம், விஷவிருட்சம் ரெண்டும் பக்கிம் சந்திரரின் நாவல்கள். காந்தேயாரின் எதிரச்சத்திரம், இருதுருவங்கள் போன்ற மராட்டிய நாவல்களை ஸ்ரீ மொழிபெயர்த்துள்ளார். புதிய உலகில் 20 துருவங்களாக இளவுகின்றனர். ஒருவர் ஜெயகாந்தன். இவரது படைப்புகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. இன்னொருவர் தமிழ்வாணன். துப்பதியும் நாவிடங்களை நிறைய எழுதி அத்துறையை வளர்த்துள்ளார். மேலை நாட்டு நாவலில் ஷெர்லாக் ஹோம்ஸ் போல சங்கர்லால் எனும் கத்தல பாத்திரத்தை உருவாக்கியுள்ளார். அடுத்தது நாம பார்க்கறது என்னன்னா, இதனுடைய தோற்றம், நாவலினுடைய தோற்றம்னு எடுத்துக்கிட்டா 18ஆம் நூற்றாண்டு தொடக்கம் ஐரோப்பாவில் வளர்ச்சியானது. நாவலினுடைய பிரிவுகள்னு பார்த்தா கதாபாத்திரங்கள் பண்பு நலனை சிறப்பு அம்சாவை கொண்டது, நிகழ்ச்சிக்கு சிறப்பாக அமையவை என ரெண்டு முக்கிய பிரிவுகள் வந்து இருக்கு. எழுத்தாளன் ஒரு கதைத்தலைவன், இன்னென்ன பண்புகள் பெற்றவன் என வரையறுத்துக் கொண்டு அவனை சுற்றி கதையை பின்னுவது பண்பு நலன் சிறந்த நாவல். சரத்சந்திரனுடைய நாவல் இவ்வாறு உருவானது. நிகழ்ச்சியின் மேல் நிகழ்ச்சியாக அமைத்து பண்பு நலனுக்கு அதிக முக்கியத்துவம் தராமல் எழுதப்படும் நிகழ்ச்சி சிறப்பு மிக்க நாவல்கள் மாயாவியின் நாவல்கள். மாதையா சொல்றது போல மகிழ்வூட்டலை முதல் கருவாகவும் நன்மை ஊட்டலை முதல் கருத்தாகவும் கொண்ட நாவலே சிறந்த நாவலாகும். சிறுகதை என்பது நாவலின் சுருக்கம் என்று, சிறுகதை வேறு நாவல் வேறு, ரெண்டுமே கதைகள் என்றாலும் ரெண்டுக்கும் தெளிவான வேறுபாடு உண்டு. அந்த வேறுபாட்டை ராஜாஜி உதாரணம் மூலம் எடுத்திருக்கார். புளிய மரம், வேப்ப மரம், ஆலமரம் ஆகியவை ஒரு வகை இனம். கழுகு தன்னை பனை மற்றொரு வகை இனம். நாவல் புலி போன்றது, சிறுகதை தென்னை மரம் போன்றது. இதுதான் ராஜாஜி காட்டக்கூடிய ஊமை. நாவல் என்ற ஆங்கில சொல்லுக்கு வந்து புதுமை என்று பொருள். நாவலை வந்து சட்டப்பை நாடகம் அப்படி கூட சொல்றது உண்டு. தற்போது வந்து புதினம் என்று அழைக்கிறார்கள். சில வாழ்க்கை வரலாறுகள் நாவலை விட சுவையானதாக இருப்பது உண்மை. நாமக்கல் கவிஞனுடைய மலைக்கல்லன் என்ற நாவலை காட்டிலும் அவரது சுயசதியான என் கதை சுவை மிக்கதாக இருக்குது. நாவல் இவ்வாறு தொடங்க வேண்டும், இவ்வாறு முடிக்க வேண்டும் என்ற கூறும் விதிகள் இல்லை. காவியங்களிலும் நாடகங்களிலும் உள்ளவாறு அல்லாமல் நாவல்களில் எத்தகைய முடிவுகளும் அமையலாம். ரஷ்ய நாட்டு கதைகளுக்கு தொடக்கமும் காணும் முடிவும் காணும் அப்படின்னு சால்டன் சொல்றாரு. தாக்கரே என்ற ஆங்கில நாவலாசிரியர் தம் சிறந்த நாவலை பற்றி குறிப்பிட்ட போது அது தலைவன் என்று ஒருவன் இல்லாத கதை என்றாராம். எனவே நாவலின் இயல்பான வளர்ச்சிக்கு கட்டுத்தட்டம் தேவை கிடையாது. டால்ஸ்டாய் முதலாளர்களின் கற்பனைகள் ரஷ்ய நாட்டின் மாறுதலுக்கு பெரிய காரணம். உள்ளது புனைதல் அல்லது உண்மையல் ஆகும். வேறு சிலர் வாழ்க்கையில் பயிலாதவற்றை மிகுதியாக கற்பனை செய்து தருவர். அத்தகையது இல்லது புனைதல் அல்லது கற்பனை இயல், ரொமான்டிசம் பேரு. இரு வகை பசின்னு சொல்லுவாங்க. இத நாவல் எழுந்து வைக்க ரெண்டு வகை கேட்டு, அதாவது உள்ளதை சொல்றது இல்லாததை சொல்றது. நிகழ்ச்சிகள் மிக்க நாவல், பண்பு நலன் விளங்கும் நாவல், விளக்கமும் வர்ணனையும் மிக்க நாவல், நாடக போக்கினரைய நாவல் என நாவல் நான்கு வகைப்படும் அப்படின்னு சொன்னவர் மூ வா. ஆசிரியரே கதை கூறுவது போல் அமைவது ஒரு வகை நாவல், அதுவே பெரும்பான்மையான நாவல்களின் அமைப்பு. கதை மாந்தரே சொல்லக்கூடியது. கதை மாந்தரில் எவரேனும் ஒருவர் கதை முழுவதும் சொல்வதாக எழுதுவது நாவலில் மற்றொரு வகை.
இதுல பயனும் உண்டு குறையும் உண்டு. நாவலில் உரையாடல் இன்றியமையாத ஒரு உறுப்பு. ரிச்சர்சன் எழுதிய பா மெல்லோ என்பதே ஆங்கிலத்தின் முதல் புதினம். ரிச்சர்சன் ஆங்கில நாவலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இந்த மூணு காலகட்டம், வேதநாயகம் பிள்ளை, நடேச சாஸ்திரி, ராஜமையர், மாதவியார், இவங்கெல்லாம் முதல் காலகட்டம். ஆவணி குப்பு சார் முதல் காலகட்டம் 1879 1910, இரண்டாவது காலகட்டம் 1910 1940 வரைக்கும். இத வந்து நாவலின் இருண்ட காலம்னு சிக்கி சிவபாத சுந்தரம் வந்து சொல்வாங்க. மூணாவது கட்டம் 1940 இது வரைக்கும் இருக்கக்கூடியது. முதல் மூன்று நாவல்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே பார்த்ததுதான், வேதநாயகம் பிள்ளை, பிரதாப முதலியார் சரித்திரம். அதுல முக்கியமான கதாபாத்திரம் ஞானாம்பாள், அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு இரண்டாவது நாவல் வந்து சுகுண சுந்தரி. ராஜமையனுடைய கமலாம்பாள் சரித்திரம் இது வந்து தொடர்கதையாக வந்த முதல் புதினம். இதுலதான் புதின உத்திகள் அழகாக அமைந்தது. இது மட்டும்தான், இதுல இருளாட்ட விழா, ஜல்லிக்கட்டு இதெல்லாம் சித்தரிக்கப்படுது. ராஜமையர் மூணாவது நடப்பியல் நாடகம், அதாவது ராஜமையனுடைய கமலாம்பர் சரித்திரம் வந்து வாழ்க்கையை உள்ளவாறு காட்டும் பாங்கு நடப்பியல். மூணாவது மாதையாவது பத்மாவதி சரித்திரமும் நடப்பியல் பாங்கில் எழுதப்பட்டதுதான். இவரை தமிழ்நாட்டின் தாக்கரே என்பார் கைலாசபதி. மாதவையாவை தமிழ்நாட்டின் தாக்கரே அப்படின்னு சொன்னது கைலாசபதி. இந்த மாதவியா கோணக்கோபாலன் என்ற புனைப்பெயரில் தாமே கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதி வந்தார். குசிகர் குட்டி கதைகள் வந்து அவருடைய பெயரால வெளியாகின, அது முக்கியமானது. குசிகர் குட்டி கதைகள். அடுத்தது பண்டித நடேச சாஸ்திரி, தீனதயாளு, திக்கற்ற இரு குழந்தைகள், மதிகட்ட மனைவி இவர் எழுதுனது. இவரை மர்மக்கதை முன்னோடி என்று சொல்வார்கள் நடேச சாஸ்திரியர். வேங்கடரமணி, முருகன் ஒரு உழவன், கந்தன் ஒரு தேசபக்தன், இவர் எழுதியிருக்கிறது. அடுத்தது நாவல்களுடைய வகைகள்னு பார்த்தா துப்பதியும் புரியல் புதினங்கள், ஆரணி குப்புசாமி முதலியார், ஆனந்த போதிவி, இதழில் வந்த தொடர் கதைகள் வந்து நாவலானது. ரெனால் நாவல்கள் தமிழ் உருவம் கொண்டன. வடுவூர் துரைசாமி ஐயங்கார், மேனகா, திகம்பர சாமியார், கும்பகோணம் வக்கீல், கே ஆர் ரங்கராஜு, ராஜாம்பாள், சந்திரகாந்தா, துப்பதியும் கோவிந்தன், லங்கூன், பொன்னுசாமி பிள்ளை, மன்மநாத நாவல்கள் பலவற்றை எழுதினார். வைவு கோதநாயகி அம்மா, கிழக்கு வெடித்தது, புனித பவனம், தைரிய லட்சுமி, தேவன் இவருடைய இயற்பை வந்து மகாதேவன், மைதிலி, துப்பதியும் ஷாம்பு, கோமதியின் காதலன், லட்சுமி கராட்சம், சுஜாதா. தமிழ்நாட்டின் ஜேம்ஸ் ஹார்ட்லி சேஸ் என புகழ்படுபவர் இயற்பெயர் ரங்கநாதன். கணேஷ் வசந்த் இவருடைய கேரக்டர்ஸ், கணேஷ் வசந்த் முக்கியமானது. கொலையில் காலம், அனிதா இளம் மனைவி, காயத்ரி, கணேஷ் பாத்திரம் இல்லாத புதினங்கள், கரையெல்லாம் செண்பகப்பு, கனவு தொழிற்சாலை, பிரிவோம் சந்திப்போம், வசந்த் வசந்த் மூன்று இடம். அடுத்து தமிழ் வாணன், ராஜேஷ்குமார் இவருடைய முதல் புதினம் நந்தினி 400 வாழ்த்து.
அடுத்தது வரலாற்று புதினம். சரவண முத்துப்பிள்ளை மோகனாங்கி தமிழினுடைய முதல் வரலாற்று நூல். என பெயர் பெற்றது. பாலகிருஷ்ண நாயுடு தனாய்க்கன் கோட்டை. கல்கி இது முதலே நாம் பார்த்தோம். சிவகாமியினுடைய சமரம், மாமல்லபுரத்தை சுத்தி சுத்தி வருது. சாண்டில்யன் கன்னிமாடம், மன்னன் மகள், யவனராணி, கடல் புதா, ஜலதீபம். ராஜபீதியில் ராபர்ட் கிளைவ் பற்றிய வரலாற்று நாவல். மலைவாசன், ஜீவமுங்கி, இதெல்லாம் இவர் எழுதுனது. கோபி மணிசேகரன், செம்பியன் செல்வி, கலிங்கத்து பதனையை அடியொற்றி எழுதப்பட்ட சுவை மிகுந்த புதினம். களப்பிரர் காலத்தை ஒட்டி எழுந்தது. முகிலில் குழைத்த முகம், களப்பிரர் காலத்தை ஒட்டி எழுந்ததுதான் முகிலில் முளைத்த முகம். பொற்கால பூம்பாவை, விஜயநகர வேந்தர் கால சூழ்நிலையில் படைக்கப்பட்ட அருமையான புதினம். பொன்மைந்த பெருமாள், தமிழ் சூழ்நிலையில் நடமாடும் நல்ல புதினம். இவர் எழுதிய சந்திரோதயம் நிலவில் நிற்கும் புதினம். தட்சண பயங்கரன், சேரன் குளக்குடி, சுமித்திரை, அசோகன், செஞ்சி அபதஞ்சி, குடவாயில் கோட்டம், தென்றல் காற்று எனும் ரஷ்ய சத்திர புதினம், காஞ்சி கதிரவன், ரத்த ஞாயிறு, அஜாத சத்துரு, நல்ல வரலாற்று புதினங்கள். பல்லவர் கால வரலாற்று பின்னணியில் எழுந்த கதை கோபி மணிசேகரின் ராஜசிம்மனின் காதலி. கொற்கை சுந்தர பாண்டியனை மையமாக வைத்து கற்பனையை சுவைக்க சாண்டில்யனால் எழுதப்பட்டது ராஜமுத்திரை. ஜெகசக்தியன் நாயகி நற்சோனை, ஆளவாய் அழகன், மகதையார் மங்கை, பத்தினி கூட்டம். அது ராமநாதன் வீரபாண்டியன் மனைவி. இந்த கதையில வரக்கூடிய ஊர்மிளா, வீரசேகரன், ஜனநாதன் மறக்க முடியாத கதாபாத்திரங்கள். இவருடைய அசோகன் காதலி சரித்திர நாவல்களில் ஒரு காவிய சிறப்பு. விக்ரமன் உதயசந்திரன், நந்திபுரத்து நாயகி, காஞ்சி சுந்தரி, முக்கியமான நாடகம். சோமியினுடைய கடல் கண்ட கனவு, வெண்ணிலவு பெண்ணரசி, நா பார்த்தசாரதியுடைய பாண்டிமாதேவி, பூவண்ணன் வரலாற்று நாவல்களை சூயதை எழுதும் மற்றொரு எழுத்தாளர் பூவண்ணன், காந்தலூர் சாலை, கொல்லிமலை செல்வி, கலைஞர் மு கருணாநிதியுடைய ரோமாபுரி பாண்டியன், தென்பாண்டி சங்கம், தாமரை மணாலன், அந்தப்புறம், ஆர்வியின் ஆதத்தின் காதல், மாயாவின் மதுராந்தகியின் காதல், கீதா கோபாலனின் மாலவல்லியின் தியாகம், அகிலன் பாவை விளக்கு, வெற்றி திருநகர், கயல்விழி, பெண் சிநேகிதி, நெஞ்சின் அலைகள். அவருடைய வேங்கையில் மனிதன் சாகித்ய கழக பரிசு பெற்றது. முதன் முதலாக ஞானபீடம் பரிசு பெற்றவர். நேதாஜியின் விடுதலை படையை அமைத்து எழுதப்பட்ட அவருடைய நாவல் நெஞ்சின் அலைகள். ராதா மணாளன் பொற்சிலை, நாரண துரைக்கண்ணன் தியாக தழும்பு. அடுத்தது சமூக புதினங்கள். வா ரா அப்படின்னா வா ராமசாமி. புதுமையிலும் சீர்திருத்தத்திலும் ஆர்வம் நிரம்பியவர். கோதைத்தீவு சுந்தரி, கு ராஜவேடு, அழகு ஆடுகிறது, காதல் தூங்குகிறது, காந்தமுன், இளவேலில், மயிலம்பு முதலியன கு ராஜவேலுனுடைய கற்பனை படைப்புகள். சிதம்பர சுப்பிரமணியம், இதயநாதன், கானா சுப்பிரமணியம், ஒரு நாள், பொய்த்தீவு, ரெண்டுமே இவருடைய நூல். எம் வி வெங்கட்ராமன், நித்திய கண்ணி, விசிறி வாழை எழுதுனது சாவி, ரகுநாதன் எழுதுனது பஞ்சும் பசியும், நீலபத்மநாதன்
எழுதிய நூல் தலைமுறைகள். நான் பார்த்த சாரதி இவர் எழுதிய நூல் குறிஞ்சி மலர் பொன்விளங்கு. ஆர்பி அணையாவிளக்கு, செங்கம் மலவல்லி, அண்ணாதுரையினுடைய பார்வதி பிஏ, நங்கோன் ராதா. மூவா நாவல்களை பத்தி முழுசா எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். கந்தசாமி சாயாவனம், பாலகுமாரனுடைய மெர்க்குரி பூக்கள், ராஜன் கிருஷ்ணன் வேருக்கு நீர், குறிஞ்சித்தேன், அலைவாய்க்கரை, சேர்க்கில் மனிதர்கள், இந்திரா பார்த்த சாரதியினுடைய தந்திர பூமி, சுதந்திர பூமி, மாயமான் வேட்டை, தீவுகள், இதெல்லாம் இந்திரா சார்த்த இந்திரா பார்த்த சாரதி. கொத்தமங்கலம் சுப்பு, தில்லானா மோகனம்பார், விந்தன் பாலும் பாவையும், ஜானகிராமன், அம்மா வந்தால், மரப்பசு, செம்பருத்தி, அன்பே ஆரவமுதே, மோகமுள், உயிர்த்தேன். சாவி எழுதுறது வாசிங்கனை திருமணம், நீலபத்மநாபன் பள்ளிகுண்டபுரம் தலைமுறைகள், இதெல்லாம் முக்கியமானது. மொழிபெயர்ப்பு புதினங்கள், அது அந்த அளவுக்கு இது வரைக்கும் கேட்டதில்லை. மார்க்சின் கார்த்தியினுடைய தாய், டால்ஸ்டாயின் பொது அமைதியும், விக்டர் கியூவனுடைய ஏழைப்படும் பாடு, இதெல்லாம் நம்ம பார்த்தா போதும். அடுத்தது சுந்தரராமசாமி வந்து தகை சிவசங்கரன் பிள்ளையினுடைய சென்னி தோட்டியின் மகன், சிற்பி சிறந்த மொழிபெயர்ப்புக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர். வட்டார புதினங்கள்னா சூரியகாந்தனுடைய மானாவதி மனிதர்கள், ஜெயமோகன் வந்து ரப்பத் புதினம், தோப்பில் முகமது வீராவது சாயு நாற்காலி, பெருமாள் முருகன் வந்து ஏதுவையில் சேலத்தை களமாக கொண்டது, ராஜம் கிருஷ்ணனுடைய கூட்டுக் கொடுக்கல், சுப்ரபாரதி மணியனுடைய திருப்பூர் சிக்கல், மு மேத்தாவுடைய சோழ நிலா வரலாற்று புதினம், கோவி மணிசேகருடைய செம்பியன் செல்வியும் அஜாதசத்திலும் வரலாற்று புதினம், கலைஞர் கருணாநிதி ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், புயல் புதையல், வெள்ளிக்கிழமை, சுருளிமலை, இதெல்லாம் வரலாற்று புதினங்களுக்கு எடுத்துக்காட்டு. பெண் எழுத்தாளர் புதினங்கள்னா ஹெப்சிபா ஜேசுதாசனுடைய புத்தம்புதி வீடு, டாக்டர் செல்லப்பா, லட்சுமியினுடைய திரிபுர சுந்தரி, வாஸ் அப்புறம் பெண்மணம் நாயக்கர் மகள், வாசந்தி வந்து ஆகாஜ வீடுகள், மூங்கில் பூக்கள், நான் புத்தன் இல்லை, சிவசங்கரிதி வந்து திரிவேணி சங்கமம், 47 நாட்கள் பாலங்கள், ராஜன் கிருஷ்ணனது கூட்டு குஞ்சுகள், கழிப்பு மணிகள், சிவகாமி இது வந்து பழையன கழிந்தரும் ஆனந்தாயி, பாமாதி வந்து சங்கதி சுருக்கு வன்மம், திலகவதியில கல், இதெல்லாம் பெண்களுக்கு. இன்னும் தமிழ நாவல் வளர்ச்சிய பார்க்கிறப்ப ஜெயகாந்தனுடைய பாரிசுக்கு போ, ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நான் பார்த்த சாதியினுடைய சமுதாய வீதி, இது வரைக்கும் நாம நாவல்கள் தமிழகத்தில் மேக்சிமம்
நாவல் இலக்கியம் மூ தாமலிங்கம் புக்கு அப்பதான் வந்து மதுசார் விமானந்தம் பாக்கியமேரி தமிழண்ணல் மூவா இந்த மாதிரி புத்தகத்தை படித்தோம்னாவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். மேக்சிமம் நான் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டேன். இதுல இருந்து விடுபட்டதுன்னா வந்து பார்த்துக்கங்க. அடுத்து நாம வந்து சிறுகதைகள் அதை பற்றி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ரெப்பிட் ஃபயராக சில இதை நான் வேகமாக சொல்லிடுவேன், ரிப்பீட்டாகவும் இது வந்து இருக்கும். எப்படின்னா முதல் தொடர்கதை நாவல் வந்து, அதாவது தமிழில் முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம், மாநிலம் வேதநாயகம் பிள்ளை எழுதுனது. முதல் தொடர்கதை நாவல்னா கமலாம்பாள சரித்திரம், ராஜன் ஐயர் வந்து விவேக சிந்தாமணி அப்படிங்கிற இதில் எழுதினார். முதல் துப்பதியும் நாவல் வந்து நடேச சாஸ்திரி. முதல் வரலாற்று நாவல் வந்து மோகனாங்கி, அதை எழுதுனது சாலமுத்து பிள்ளை. முதல் தேசிய இயக்க நாவல் வந்து தேசபக்தன் கந்தன், இது வெங்கட்ரமணி எழுதுனது. முதல் சத்தியாகிர நாவல் வந்து பலாத்காரம், சாண்டிலியன் எழுதுனது. முதல் கிராமிய நாவல் வந்து மண்ணாசை, சங்கர் ராம் எழுதுனது. முதல் கடித நாவல் கோகிலாம்பாள் கடிதம், மலைமலை நடிகர் எழுதுனது. முதல் கூட்டுறவு இயக்க நாவல் உலகின் கதங்கள், சுப்பிரமணியன் எழுதுனது. முதல் கிறித்துவ குடும்ப நாவல் மலதோ மனமா வந்து எழுதுனது. முதல் மானிடவியல் நாவல் குதிஞ்சித்தேன் வந்து ராஜன் கிருஷ்ணன். முதல் தலித் நாவல் வந்து மனதும் செலுத்தும் வந்து செல்வராஜ் எழுதுனது. இதெல்லாம் வந்து முக்கியமா பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த நூலும் நூலாசிரியர் சொல்லியும் நான் சொல்றேன், கொஞ்சம் ரெப்பீட்டா சொல்றேன், ஃபாஸ்டா யார் யார் என்னென்ன எழுதுறாங்க அவங்களுடைய புனை பெயர்கள்லாம் சொல்லிடுறேன். சாண்டிலியன் எடுத்துக்கிட்டா அவரு இது ரெண்டே ரெண்டு தான் வந்து சமூக நாவல்கள், ஒன்று செண்பக தோட்டம், இன்னொன்று மனமோகம். அவருடைய இயற்கை வந்து பாஷ்யம், அவருடைய முதல் நாவல் பலாத்காரம், முதல் வரலாற்று நாவல் வந்து ஜீவபூமி. யவனவாணி, உதயபானு, கன்னிமாடம், மலைவாசல், ஜலதீபம், ராஜதீபம், பல்லவ திலகம், கடல் புதா, மஞ்சளாறு, வரலாற்று நாவல்களை அதிகமாக எழுதுனது சாண்டிலியன். அகிலன் வந்து அவருடைய இயற்கை வந்து அகிலாண்டம். இவங்க எழுதிய வேங்கை மைந்தன் வந்து சோழர் பற்றியது, கயல்விழி வந்து பாண்டியர் பற்றியது, புதுவெல்லம் வந்து காந்தியம் பற்றியது, சித்திரப்பாவை வந்து ஆண் பெண் உறவு பற்றியது, வாழ்வு இங்கே வந்து கலப்பு மனம் பற்றியது, பால்மல காட்டி நிலை வந்து ரப்ப தொழிலாளர் பற்றியது, பாவை விளக்கு, துணைவி, நெஞ்சின் அலைகள், பொன்மலர் எங்கே போகிறார், இதெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கை பற்றியது. தமிழில ஞானபீடம் விருது பெற்ற முதல் நூல் வந்து சித்திரப்பாவை. நான் பார்த்த சாரதி, குதிஞ்சி மலர், சமுதாய வீதி, துளசி மாடம், பொன்விலங்கு, ஆத்மாவின் ராகங்கள், சத்திய வெள்ளம், நெஞ்சக்கல், பாண்டிமாதேவி, மணிபல்லவம், வஞ்சி மாநகர், கபாலபுரம், நித்தியவல்லி, கோபி மணிசேகரந்து அஜாதசத்துக்கு முதல் நாவல், பொற்கால பூம்பாவை, பொன்வெய்த பெருமாள், சந்திரோதயம், சேரன் குலக்கொடி, ராஜசிம்மன் காதலி, செஞ்சி அவரஞ்சி, குடவாயில் கோட்டம், மரக்குளத்து மாணிக்கம். மூவா நாடகம்னு பார்த்தா, இந்த சாரி நாவல்னு பார்த்தா செந்தாமரை, கல்லோ காவியமோ, அந்த நாள், அல்லி, மலர்விழி, பாவை, கரித்துண்டு, வாடாமலர், அகல் விளக்கு, கயமை, பெற்றமணம், நெஞ்சு உருமுன், இதெல்லாம் வேதநாயகம் பிள்ளைது பிரதாப முதலியார் சரித்திரம், சுகுண சுந்தரி. நடேச சாஸ்திரி இது முதல் துப்பதியின் நாவல் தானவன், திக்கற்ற இரு குழந்தைகள், கோமலர், குமரியானது, மாமி கொழுவிருக்கை, மதிகட்ட மனைவி, தலையணை மந்திர உபதேசம், தூக்கு தூக்கி. ராஜமையர் ஆபத்து கிளவான அபவாதம் அல்லது கமலாம்பாள் சரித்திரம், மாதவையாவது பத்மாவதி சரித்திரம், விஜயமாத்தாண்டம், முத்து மீனாட்சி, தமிழ்நாட்டின் தாக்கரே என்பார் கைலாசபதி, வா ராமசாமி இது, பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வா ராமசாமி தான், அக்ரகாரத்து அதிசய மனிதர் என்று இவரை புகழ்ந்தவர் அண்ணா, சுந்தரி அல்லது அந்தர படைப்பு. இந்த சுந்தரி அல்லது அந்தர படைப்பு வந்து விதவை மனம் பற்றியது. சின்ன சாம்பு, கோதை தீவு, வங்கிம் சந்திர சக்கரத்தினுடைய ஜோடி மோதம் என்ற நாவலை தமிழில் மொழிபெயர்த்தவர். ஆதரி குப்புசாமி முதலியார் வந்து துப்பதியும்
நாவல் எழுதுவதுல வல்லவர். இவர் எழுதிய இதழ் ஆனந்த போதினி, ரத்னபுதி ரகசியம், பவளத்தீவு, மஞ்சள் அறை மர்மம், தபால் கொள்ளைக்காரர், தேவ சுந்தரி, மதன பூசணம், கடவுள் கே திருச்சாமி ஐயங்கார், பாலாமணி அல்லது பாக்காத்திரன், மதன கல்யாணி, காட்டு ராஜா, மாயக்கொலை, வெங்கட்ரமணிது, முருகன் ஒரு உழவன், தேசபக்தன், கங்கன், சங்கர் ராம், மன்னாசை, இன்ப விலகம், பெண்ணினம், தீயும் வெடியும், கொத்தமங்கலம் சுப்பு வந்து தில்லானா மோகனம்பால், மிஸ் ராதா, எல் ஆர் பி, புதுமோகம், நீலாம்பரி, காணல் நீர், நீர்க்குமிழி, ஆனந்த பைரவி, விந்தன், பாலும் பாவையும், சுயம்பரம், மனிதன் மாறவில்லை, பசி கோவிந்தம், விஸ்வ நிகிரமாதித்தன், ஓ மணிதா, ஆர் சண்முக சுந்தரம், நாகம்மாள், பூ பஞ்சம், எதிர்வீட்டு ஜன்னல், சட்டி சுட்டது, மாயத்தாகம், ஆசையும் நேசமோ, மனநிழல், பனித்துளி, அரியாக்கோளம், கொங்கு நாட்டு முதல் வட்டார எழுத்தாளர் ஆர் சண்முக சுந்தரம், தமிழ்வாணனுடைய இயற்பெயர் ராமநாதன், கருநாகம், கருகே கடிதம், ஆயுதம் கண்கள், மீனழகி, நடுவிதழ், காலடி ஓசை, இரும்பு சக்கை மனிதன், ஒற்றை செருப்பு. தமிழில் மிகுதியான மர்ம நாவல்களை எழுதியவர் இவர்தான். ஜீவா, தமிழ்நாட்டின் டால்ஸ்டாய் என்று அழைக்கப்படுபவர், உயிரோவியம், சீமான் சுயநலம், தரங்கணி. அடுத்தது ஜெகசித்தியன், ஜீவகீதம், மண்ணின் குரல், கிழிஞ்சல் கோபுரம், காண கிடைக்காத தங்கம், சொர்க்கத்தின் நிழல், காவல் தெய்வம், இனிய நெஞ்சம், தேவ தரிசனம், இதெல்லாம் இவர் எழுதிய சமூக நாவல்கள். வரலாற்று நாவல்கள் வந்து நாயகி, நர்சோனை, மகரையார் மங்கை, பத்தினி கோட்டம், ஆலவாய் அழகன், திருச்சிற்றம்பலம், மாரம்பாவை, நந்திவர்மன் காதலி, சந்தன திலகம், ஜானகிராமன் எழுதினது, அமிர்தம், மோரமுள், அன்பே ஆரவுரே, அம்மா வந்தால், உயிர் தேர் செல்வதுக்கு, மலர் மஞ்சம், மலப்பசு, கானா சுப்பிரமணியம், பொய்த்தேது, ஏழு தேர், ஒரு நாள் அசுரகானம், விடுதலையா, குறுக்குச்சுவர், உமாச்சந்திரன், முள்ளும் மலரும், சக்கரவியூகம், காயகல்பம், கா ஸ்ரீ ஸ்ரீ, கருகிய முட்டு, வெறும் கோயில், சகோதரமும் சாரகமும், இரு துருவம், எரி நட்சத்திரம், கிரௌஞ்சவதம், வெண்முகில், புயலும் படகம், மனோரஞ்சிதம், சாவி, வாசிங்டனும் திருமணம், விசிறிவாழை, எம்பி வெங்கட்ராம், வேள்வித்தி, நித்திய கன்னி, உயிரின் யாத்திரை, இருட்டு, அரும்பு, ஒரு பெண் போராடுகிறாள், காதுகள், அம்மையே அப்பா. இவருடைய சாகித்ய அகாடமி வந்து காதுகள். கு ராஜவேலு, காதல் தூங்குகிறது, அழகு ஆடுகிறது, சாலையோரம், வானவீதி, காந்தநூல், மணியன், காதலித்தால் போதுமா, இதய வினை, உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், சேர்த்திந்து மலம், மோகம் 30 வருஷம், ஆர்வி, சவிதா, அணையா விளக்கு, திரைக்கு பின் மனிதர்கள், தஞ்சை மாவட்ட வட்டாரத்து எழுத்தாளர், சோமு, ரவிச்சந்திரியா, கடல்கண்ட கனவு, சீதாமணி, வெண்ணிலவு பெண்ணதிசி, தந்தையும் தாயும், மேதாவி, மாயச்சமதியில் மர்ம புதையல், பாரிஸ்டர், பதிமலையாளர்கள், சவுக்கடி, விக்ரமன், இதயபீடம், உதயச்சந்திரன், பாண்டியன் மகுடம், காஞ்சி சுந்தரி, நந்திபுரத்து நாயகி, வள்ளத்து இளவரசி, குலோத்தொங்க சபதம், சித்திரவள்ளி, ஆலவாயரசி, கடல்மந்தை காதலி, வாதாபி விஜயம், மாதவர்மன் காதலி, தியாக வல்லவன், காந்திமதியின் கணவர், காதல் சிகரம் அவளுக்கே, அவள் இதயம், ராஜாதித்தன், டி கே சீனிவாசன், ஆடும் மாடும், இந்திரா பார்த்தசாரதி, காலவெல்லம், தந்திர பூமி, குருதி புகழ், மணக்குகை, காதல் நீர், நல்ல பெருமாள், கல்லுக்குள்ளீரம், போராட்டங்கள், எண்ணங்கள், மாறலாம், துயரர்கள், மதுக்கொழுந்து மங்கை, சுந்தர ராமசாமி, ஒரு புளிய மரத்தினுடைய கதை, கேரோட்டினுடைய மகன், மொழிபெயர்த்தது, புஷ்பா ரங்கதுரை, என் பெயர் கமலா, சிவப்பு விளக்கு எரிகிறது, ஒரு ஊதாப்பு கஞ்சி மிட்டுகிறது, நந்தாயின் நிலா, அசோகமித்திரன், கலைஞர்கள், கண்ணீர், 18வது அச்சக்கோடு, ஆதாய தாமரை, அப்பாவின் சிநேகிதர்கள், சுஜாதா, நைலான் கயிறு, நீல்கவனி தாக்கு, 17 நாட்கள், வானமின்னும் வீதியிலே, கொலையுரி காலம், செண்பகப்பூ, ஒரு விபரீத கோட்பாடு, மேற்கே ஒரு குற்றம், தேடாதே, விக்ரம், நிலா நிழல், கம்ப்யூட்டர் கிராமம், தாமரை மணாலன், இருமலர்கள், ஆயுத வாசல் இதயம், ஒருத்தி மகள், சிதறிய சலங்கை, செந்தாமரை, நீலபத்மநாதன், பள்ளி கொண்டபுரம், தலைமுறைகள், உறவுகள், மின்புலகம், பாலகுமாரன், இரும்பு குதிரைகள், மெற்குதி பூக்கள், தாயுமானவர், தென்னம்பாலை, ஆனந்தவயல், கரையோத முதலைகள், கொம்புத்தேன், நகல்யா, பந்தய புதா, 2வது சூரியன், பயணிகள் கவனிக்கவும், தொப்புள் கொடி, திருப்பூந்துருத்தி, ராஜேஷ்குமார், நந்தினி, 440 வாழ்த்து, ஒதுக்க ரத்தம், ஓடுமறை ஓடு, நீந்த தெரியாத மீன்கள், டிசம்பர் இரவுகள்,
ராஜேந்திர குமார் வாழ்வில் நீயா என் காதலி வணக்கு துருக்கிய காதலியே இதுவும் ஒரு விடுதலை தான். அடுத்து நாம் பார்க்கறது இது ஃபுல்லாகவே நாம் பார்த்தாச்சு. அடுத்து சிறுகதையை பற்றி நாம் வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுனாலும் ஜாயின் பண்ணிக்கங்க, பே டெஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.